சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே மற்றும் ஒரு புதிய நாளிலே நல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வாக்கோ என்றைக்கும் ஒழிந்து போகிறதில்லை என்கிறதற்கு இந்த ஊழியமும் சாட்சி, நானும் சாட்சி. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியிலே 42 அதிகாரத்திலே 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், குருடர்களை அறியாத வழிகளிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு போய். எப்படி அந்த வசனத்தை கூட கொஞ்சம் லேசா வாசிங்களே பாப்போம். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அறியாத வழிகளில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாமல் இருக்கிற தேவன் இன்றைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவும் இந்த ஊழியத்திற்காக அநேகம் பேர் ஜெபித்து வருகிறீங்க, பிள்ளைகளுக்காக கொடுத்து வருகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நன்றியை செலுத்துகிறேன். இன்றைக்கும் எப்போதும் போல ஒரு அருமையான பாடலையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கு சில காரியங்களை நான் வித்தியாசமான முறையிலே தேவன் சொன்னதன்படி போதிக்க விரும்புகிறேன். கடைசி காலங்கள் ஆகிவிட்டது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களும் சரி, துன்மார்க்கர்கள் புறமதசார் என்று சொல்லுகிற அவர்களும் சரி, பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன், என்ன வார்த்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஊழியத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறதன்படி ஒரு அருமையான பாடலை, எப்பொழுதும் எனக்கு பிடித்த பாடல், பல இடங்களிலே நான் அதிகமாய் விரும்பி பாடுகிற பாடல், நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்று சொல்லி பாடலை நாம் கேட்க போகிறோம். 2 சரணத்தை மாத்திரம் நான் கேட்க போகிறோம். கேட்ட பிறகு இந்த வார்த்தைக்காக ஜெபித்து சில காரியங்களை தியானித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியங்களை குறித்த விளக்கங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நோட்டீஸ் வாயிலாகவோ அல்லது சிடிக்கள் வாயிலாகவோ நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆலய கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆலய கட்டுமான பணிக்கு இன்னும் ஏறக்குறைய 8 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறது. சிலருக்கெல்லாம் நான் கடித வாயிலாக கூட அந்த காரியங்களை அறிவித்திருந்தேன். ஜெபியுங்கள், கர்த்தரியவினால் தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுதும் உற்சாகமா என் பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, பாடல்களை கேட்போம். உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் தேவனை கொண்டவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் தேவனை கொண்டவர் நீர். உம்மை அன்றி அனுவேதும் அசையாதையா, அன்றி அனுவே
ஏதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, தீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா, தீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தாங்க நான் செய்கிறேன், அவர் என்னை வாழ வைக்கிறார். இப்பொழுதும் இந்த கால வேளையில யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த உலகத்துல நீங்க இல்லைன்னா எனக்கு மகிழ்ச்சியே கிடையாதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறீங்களோ, என்னை தேற்றுகிற தேவ வார்த்தை, கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிறவருக்கும் உணவளிக்கிற தேவ வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் உணவளிக்கும், உங்களையும் நடத்தும். இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுதான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை என்னிடத்துல சொல்ல சொல்லி இருக்கிறீங்களே ஏன்பான்னு. எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க மானே, ஆனாலும் நீ பேசு, என் ஜனங்கள் கேட்பாங்க, என் ஜனங்கள் மனம் மாறுவாங்கன்னு சொல்லதன்படி அவர் வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை வைப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, கிருபை உள்ள தெய்வமே, மகத்துவ உள்ள தெய்வமே, உம்முடைய வார்த்தையினால் என்னை நடத்துகிறீர் என்று சொன்னால், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை ஜனங்களுக்காய் வைக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வாழ்க்கையிலே பக்குவப்படும் போது ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னை வாழ வைக்கிறது என்று சொன்னால், உடைய வார்த்தை இந்த உலகத்தின் சத்துருக்களுக்கெல்லாம் என்னை தப்புவிக்கிறது என்று சொன்னால், இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த வார்த்தை தப்புவிக்கட்டும். ஐயா, உடைய கரத்திலே பெற்று வந்த வார்த்தையை இந்த பீடத்திலே நின்று பார்த்து கொண்டு கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, இங்க உட்கார்ந்து பணி செய்து கொண்டிருக்கிற, என்னோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வைக்கிறேன். என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் இந்த நாளிலும் செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 1:2 தேசத்தில் உண்டானதை எல்லாம், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முற்றிலும் வாரிக்கொண்டு போவேன் என்று யார் சொல்லுகிறார்? பாஸ்டர் சொல்லுகிறார். அப்படிதானமா? கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா! என்ன வார்த்தை பாத்தீங்களா ஐயா? இந்த வார்த்தை, இது நடக்கலங்கிறீங்களா? நடக்கிறதுனால தாங்க இன்னைக்கு ஊருக்குள்ள ஐயோ 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 பாக்குறீங்கல்ல. அங்க இருந்த வார்த்தை தெரியுமா? இது தேவனுடைய வார்த்தை. தேசத்தில் உள்ளவைகள் எல்லாம் முற்றிலும் என்ன செய்வாரா? அவர் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பயமா இருக்குல்ல? ஏன்னா மனுஷன் எடுத்துட்டு போனாலே எங்கெங்கயோ போய் பெட்டிஷன் கொடுத்துருவான், கிடைக்குதோ கிடைக்கலையோ கொடுத்தாதோ வைப்போம். ஆனா இப்ப சொல்றது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பயமா இருக்குல்ல? தொடர்ந்து வேதத்தை கவனிங்க, இதுக்கு பதிலும் இருக்கு. வாசிமா 3 கூட சேர்த்து, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். அங்கங்க ஆடுதல நிலநடுக்கம், அங்கங்க புயல் வருதுல, அங்கங்க கப்பல் ஓடுது. நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகள் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு, துன்மார்க்கனையும் ஒன்னையும் நம்மளையும் சேர்த்து சொல்றாரு, ஒன்னாதான் நான் வாரிக்கொள்வேன் சொல்லி. ஏன்னா அவங்க நம்ம கூட சேரல, நம்ம அவங்க கூட சேர்ந்திருக்கோம். ஆமென்.
நிறைய பேர் எனக்கு அப்படித்தானே, ஏன்னா பக்கத்து வீடு பிரதர் பாகலைன்னா என்னமாச்சு நினைச்சுக்கிடுவேன், ஒரட்டு சர்ச்சை விட்டுட்டு போயிட்டு வந்தேன். என்ன செய்யறது பிரதர், ஞாயிற்றுக்கிழமை வச்சு விட்டேன் விசேஷத்தை, டெய்லி தானே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு ஒரு வாரம் குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வாரி கொண்டு போவேன். துன்மார்க்கனுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்போ, வேதத்தை அறிந்து தடம் புரறுகிறவர்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வாரி கொண்டு போவேன். இன்னும் என்ன நடக்குது கொஞ்சம் வாசிமா தொடர்ந்து இந்த பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். மற்ற பகுதிக்குள்ள இன்னைக்கு நான் கடந்து போக விரும்பவில்லை, என தேவன் ஆவியானவர் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு எப்படி எப்படியோ விதமா ஊழியங்கள் செய்தாலும் நான் சொல்லுவேங்க, எனக்கு யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் காணிக்க அனுப்புனாலும் அனுப்பாட்டாலும் சரி, எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ வார்த்தை இந்த வாயில என்ன வைக்கிறாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போறாள். யார் முகத்தை பார்த்தும் பேச மாட்டேன், என் பிள்ளைங்களே கேட்கும் ஏன் எப்படி பேசுறேன்னு. நான் உனக்கு பேசல, என் ஆண்டவருக்காய் பேசினேன். தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும், எல்லா குடிகளின் மேலும் ஒருத்தனும் தப்ப முடியாது. எத்தனை அண்டர் கிரவுண்ட்ல வீட்டை கட்டினாலும் தப்ப முடியாது, எத்தனை வெளிநாட்டுக்கு ஓடி போனாலும் தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது. அக்கிரமம் பெருத்து போச்சு, அதனாலதான் செப்பனியா தீர்க்க தரிசி நிலை அன்னைக்கே பேச சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பேசுறது இல்லை, எப்ப பார்த்தோம் எடுத்து போடுகிறார், போடுகிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். எப்படி உயர்த்துவாரு, நீ இருக்கணும் ஒழுங்கா, இல்லைன்னா நீயும் சேர்ந்து அவனோட வாரிட்டு போயிருவேன். தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், அன்னைக்கும் அப்படிதான் இருந்தாங்க, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஒரு தெளிவு பெறணும், தேவனுடைய உக்கிரத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேச சொல்லி இருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கிறவைகளிலும் ஆசாரியர்களோட கூட கெம்மரியும் என்பவர்களின் பேரையும், வீடுகளின் மேல் வான சேனையாய் பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு, கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு எப்படி தெரியுமா, ஆரம்பத்துல வருவாங்க, ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது புதுசா கட்டிட்டு வந்த பொண்டாட்டி இல்ல, ஆசை 60 நாள் மோகன் 30 நாள் விட்டுட்டு போறதுக்கு. நல்லா கவனிச்சுக்கோ, இன்னைக்கு நிறைய பேர் எப்படியோ கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட அப்படித்தான், கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம், கல்யாணத்துக்காக என் வாயிலிருந்து சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ஆராதனத்தை மறுபடியும் வாசிமா, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரிக்காமல் இருக்கிறவர்களுக்கும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். நிச்சயமா நடக்கும், ஏன்னா இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, 2வது வசனத்துல சொல்லுகிறதன்படி கர்த்தருடைய வார்த்தை. ஐயா ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்குதுன்னா, அற்புதத்தை மட்டும் செய்யுதுன்னா, நம்ம ஒழுங்கா இல்லைன்னா, துன்மார்க்கனோட சேர்ந்து கூத்தும் கும்மாளமும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இது மட்டும் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். சில பேர் எப்பமாவது ஒருவுக்க விசாரிக்கிறது, என்ன பிரதர் சர்ச்ச பக்கம் போனீங்களா, நான் போன மாசம் அப்பரசம் எடுக்கும்போது போனது. அல்லேலூயா, இந்த நிலைகள் தேசத்திலே மாற வேண்டும், தேசத்திலே மாற வேண்டும். ஏன்னா யாரையா, யாருக்காக, யாரையா போய் தேவனுடைய சமூகத்துல நிக்க முடியும், தேவனை அறிந்தவர்கள் தான் போய் நிக்க முடியும். அவங்களே இன்னைக்கு எப்படின்னா ஆண்டவரை குறிச்சு அதிகமா விசாரிக்கிறது இல்ல. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் டிசி மெம்பர், கேட்டா டிசி மெம்பர், எத்தனை மாசம் ஆச்சியா சர்ச்சுக்கு போய் கேட்டேன், 3 மாசம் ஆயிருச்சு, இன்னைக்கு போகலன்னா ஏதாவது சொல்லிவிடுவாங்க, போறேன் பாரு. அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார் வாசிங்க, அவரை குறித்து விசாரியாமலும் அதுல இருந்தே வாசிமா, இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஐயா இந்த உலகத்துல மனுஷனுடைய கோபத்தையே யாரும் தாங்க முடியாதுன்னு சொன்னா, தேவனுடைய கோபத்தை தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தாங்க முடியாதுயா. கடைசி காலத்துல நிக்கிறோம், இந்த காரியங்களை நல்லா படிச்சு பாருங்க, தேவன் உங்களோட பேசுவார். ஐயா 10வது வசனத்தை வாசி, அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும், இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கு, நாகப்பட்டினத்துல, வேளாங்கண்ணில, கன்னியாகுமரியில, சென்னை பட்டணத்துல கேட்டுட்டு இருக்கு.
நகரத்தின் இரண்டாம் பாகத்தில் இருந்து அலறுதலும். டெல்லியில கேக்குது, கல்கத்தால கேக்குது, மகாராஷ்டிராவில கேக்குது. எதுவும் வேதத்துல இல்லாதது இல்லையா? எதுவும் வேதத்துல இல்லாதது இல்ல. ஆனா நம்ம ஆட்களும் இப்ப எனக்கு என்ன வேதனை, எதனால இந்த சத்தியத்தை வைக்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் இன்னைக்கு நம்ம மக்களும் அதிகமான கூட்டு. அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிற, துன்மார்க்கனோடு உன்னையும் என்ன செஞ்சுட்டு போயிருவேன், வாரி கொண்டு போவேன். அல்லேலூயா. கடைசி காலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. அல்ல, ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. காலமோ நெருங்குதேன், தேவராஜ்யம் வருகுதேன். காலமோ நெருங்குதேன், தேவராஜ்யம் வருகுதேன். மனம் திருந்தி வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். மனம் திருந்தி வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். இந்த காலம் கொல்லாதது உன்னை கருத்த அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை ஒன்றும் கிடையாது என் நண்பனே, ஒன்றும் கிடையாது என் அன்பு சகோதரனே. இன்றைக்கும் எப்படி இருக்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? கொஞ்சம் வேதத்தை படிங்க ஐயா. ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார், நீ மனம் மாறினால் நானும் மனம் மாறுவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். அதனால நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எப்படி இருக்கிறோம்? பத்தாவது வசனத்தை மறுபடியும் திருப்பி. அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும், கூக்குரலின் சத்தமும், நகரத்தின் இரண்டாம் பாகத்தில் இருந்து அலறுதலும், அலறுதலும், மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கேக்குது. நீங்களும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் கேக்குது, நீங்களும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவனுக்கு தானே நடக்குது, எனக்கு நடக்கலையே உட்கார்ந்து இருக்காத. கண்டிப்பா உன் வீட்டுக்கும் வரும், உனக்கும் வரும். ஒருத்தரையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். ஆண்டவர் எப்படி அழைக்கும் போது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைக்கிற அழைப்பை போல, எல்லாரும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி அழைத்தது போல, இப்பவும் அவர் பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் தப்பு செஞ்சா ஒருத்தனும் மிஸ் ஆக முடியாது, ஈவன் இன்க்ளூடிங் நானும் தான். ஆனா அந்த பயம் எனக்கு எப்பவுமே உண்டுங்க. நான் மதுரை பட்டணத்துல இருக்கிறவன், மதுரை மாவட்டத்தில் என்ன தெரியாத பார்வை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னோட பேர் மோசஸ் மாரியப்பன் போடுவாங்க. நான் சாட்சியா சொல்றேன், தைரியமா சொல்றேன். நீங்க போய் எங்க வேணாலும் எந்த பார்வை இல்லாதவங்களை யார கேட்டாலும் என்ன தெரியும். ஏன்னா நான் பல சங்கத்திலே, பல காரியங்களிலே, சமூக சேவைகளிலே பல காரியங்களை செய்து வெளியில வந்துதான் ஊழியத்தை செய்திருக்கிறேன். ஆனா எவனாலையும் எந்த சூழ்நிலையில என் பேர்ல குற்றம் சொல்ல முடியாது, ஊழியத்திலையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்படி குற்றம் சொல்லுகிற நிலைமை எனக்கோ என் ஊழியத்திற்கோ வந்தால் கர்த்தரிடத்துல சரண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவருடைய கோபம் மகா பெரிய கோபம். ஒருத்தரை விடாது, நான் என்னை விடாது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்மைதான். ஆனா ஒரு சில விஷயத்துக்காக, சின்ன சின்ன காரியத்துக்காவது நம்ம போய் சேர்ந்துடுறோம் பாத்தீங்களா. கண்டிப்பா சேராத. ஏன்னா துன்மார்க்கனை வாரிக்கொண்டு போகிறது போல உங்களையும் வாரிக்கொண்டு போவார். தேசத்தில் உள்ளதை எல்லாம் வாரிக்கொண்டு போவார். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய வசனங்களை மாத்திரம் சொல்லி போக வாஞ்சிக்கிறேன். அதே அதிகாரத்திலே 17-18 வாசிமாலை. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடி, மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் அவர்கள் குருடரை போல் நடக்கும். எப்படி ஆவமா? அவர்கள் குருடனை போல. நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன், நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். இங்கே முக்காவாசி பேர் சொரிஞ்சிக்கிட்டு இருக்க இல்லங்கறீங்களா? எந்திரிக்கவே முடியல பிரதர். எத்தனை பேர் என்கிட்ட ஜெப குறிப்பு கொடுக்கறாங்க தெரியுமா? எந்திரிக்கவே முடியல பிரதர். எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு வைக்கிற கோஷ்டி தான். முக்காவாசி நான் விசாரிச்சு பார்த்தனா அப்படிப்பட்ட கோஷ்டிகளுக்கு தான் அந்த மாதிரி வியாதியெல்லாம் வரும். நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன், எவன் அடிச்சாலும் பயப்பட மாட்டேன். எத்தனையோ மேடையில் அடி வாங்கின சரிதம் தான், ஆகையினால் நான் பயப்படுறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதைத்தான் சொல்லி போக வேண்டும். 18 வசனத்தை சீக்கிரம் வாசிமா. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே. இதுக்காக தான் இப்ப கதறிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணுக்குமே கிடையாது.
நல்ல சத்தியத்தை சொன்னா நீங்க பெருசா கொடுத்துருவீங்கன்னு கிடையாது. இன்னைக்கு நல்ல உண்மையான சத்தியங்கள் இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய கூப்பிடுறதே கிடையாது நிறைய இடத்துக்கு. நான் பார்த்திருக்கேன், ஏன்னா நான் 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன், 39 வயசு ஆயிப்போச்சு. அப்படியே மேம்போக்கா தடவி கொடுக்கணும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி, அப்படியே உருகணும் உட்காந்துக்கிட்டு, அவனுக்காக உருகணும், முகத்தை பார்த்து பார்த்து உருகணும். அப்படி உருகுறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உருகுறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். உயிரின் ஊற்றே நீர்தானே, உள்ளத்தின் ஒளியே நீர்தானே, வேண்டாம் எனது ஏக்கமும் நீர்தானே, எனது ஆசையும் நீர்தானே. நான் அவர்கிட்ட மட்டும்தான் உருகுவேன். மனுஷ பைகிட்ட உருகுனம்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? செண்டு போட்டிருந்தா கூட 3 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் வேர்வை நாத்தம் தான் அடிக்கும். தெரியல நமக்கு இது. சரி வாசிமா 18வது வசனத்தை. அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. எதுவும் உங்களை என்ன தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும். தேவையில்லையா இது? அப்ப என்ன பிரதர் செய்யறது, இப்படி எல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? வழி இருக்கியா வேதத்துல? என் ஆண்டவர் அந்த அளவுக்கு இரக்கம் இல்லாத தேவன் அல்ல. நீ மனம் மாறினால், அப்பவே சொன்னேன், நீங்கள் மனம் மாறினால் அவரும் மனம் மாறுகிற தேவன். என்ன பிரதர் சொல்கிறது எனக்கு சொல்லுங்க பிரதர், நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் பிரதர், என் பொண்ணை அறியாத இடத்துல கட்டி கொடுத்துட்டேன் பிரதர், இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்துட்டேன் பிரதர். கேட்கிற மாதிரி தோணுது. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இடத்துல செபி, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல். இல்லை என்றால் என் நிமித்தம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் கணவனையோ மனைவியோ யாரை பகைத்தாலும் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறதன்படி விட்டுட்டு ஒதுங்கிரு. கர்த்தர் உனக்கு மேன்மையை கொடுப்பார். அந்த புள்ள கொடுக்கிற ஆறுதலை விட தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக ஆறுதல் கொடுக்கும். என் கூட பிறந்தவங்க குடும்பத்திலே நான் எந்த காரியத்துக்கும் கலந்துக்கிற மாட்டேன். இன்னைக்கு வேணா நீங்க என் வீட்டில் போய் பாருங்க, என்னுடைய 3 சகோதரர்களுக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. 3 சகோதரர்களுக்கும் ஆளுக்கு ஆணொன்னு பொண்ணுன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என் பார்வையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் வீட்டு விசேஷத்துலையும் என் ஃபோட்டோ கூட ஒன்றுமே இருக்காது. ஆனால் எத்தனையோ என் ஆண்டவர் கொடுத்த சொந்தங்கள் பிள்ளைகள் திருமணத்தில் கையை பிடிச்சி கொடுத்து ஜெபம் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் கோபத்தை விட நான் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது. இப்ப யாரோ 2 பேர் என்கிட்ட கேட்கிற மாதிரி தெரியுது. அப்ப என்ன பிரதர் செய்யணும், சீக்கிரம் சொல்லுங்க பிரதர். வழி இருக்கு. வாங்க, அதே செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை கூட. நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து, நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். உயித்துனா என்ன? உண்மையா உக்காந்து கொஞ்சம் இங்க இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா எனக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமையா, ஆமா, நானும் ஊருக்குள்ள இருக்கோங்கிறதுக்காக அதுக்கு வரியெல்லாம் கொடுத்துருக்கையா. ஊருக்குள்ள இருக்கோங்கிறதுக்காக எல்லா பெரிய மனுஷனோடய நானும் போய் உக்காரணுங்கிறதுக்காக போயிருக்கிறேயா. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வாசிமா 3வது வசனத்தையும் சேர்த்து. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. இது யாருக்கு தெரியுமா? ஊழியக்காரருக்கு. கர்த்தருடைய நியாயப்பித்தை நடத்துகிறேன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு டாம்பிகமா பேசுறமே எங்களை போல ஆளுகளுக்கு. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். அவருக்கு பேரே என்ன பேர் தெரியுமா? நீதியின் தேவன். அதனாலதானே பாடுறோம், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து துதித்து நிம்மதி அடைவேன். அவர் மட்டும் தேடுங்கய்யா. அழகா சொல்றாரு பாருங்க. மனத்தாழ்மையை தேடுங்க. அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷனா. தெரியும் எத்தனையோ தாழ்மை அவரை குறித்து சொல்லலாம். ஐயா, ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணை கொண்டு வந்து கையும் களவுமா நிப்பாட்டிக்கிட்டு என்னதான் இந்த மனுஷன் செய்கிறாருன்னு பாப்போம்னு சொன்னார். இவர் எந்த சத்தமும் கொடுக்கல, அப்படியே அழகா உட்காந்து தாழ்மையா எழுதிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவள் இவன் மேலே முதல் கள்ளை எரிய கடவும். ஒரு தாழ்மையான பதில். எல்லாம் திரும்பி பார்த்தான், ஓடிட்டான். ஐயையோ, நம்மளும் ஒரு நாள் போனாலும் போயிருப்போமோன்னு.
வெளிப்படையா பிராக்டிக்கலா சில காரியங்களை பேசுவேன், அது தப்பா தெரியும், ஆனா இதுதாங்க உண்மை. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மறைக்கப்படுவீர்கள், நிச்சயமா மறைக்கப்படுவாயா, கவலையப்படாதீங்க. என் ஆண்டவர் நீங்களும் நானும் மரம் மாறுகிற வேலையில அவரும் மனம் மாறுகிற தேவன். ஆகையினால இனிமே ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், இந்த உலகத்தானோட சேர்ந்து நல்லா போனஸ் வரும்போது குடிக்க மாட்டேன். இந்த உலகத்தானோட சேர்ந்து அவ டிவி பாக்குறான்னு நானும் உட்காந்து அஞ்சாறு சீரியலை பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தானோட சேர்ந்து அந்த அக்கா வானாக அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லி அந்த படிவாசலை மிதிக்க மாட்டேன். எப்படி தீர்மானம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் வைப்பார் ஐயா. ஹல்லேலூயா ஐயா. வேற எந்த உள்நோக்கத்தோடும் இந்த சத்தியத்தை நான் சொல்லவில்லை. என் தேவன் எனக்கு கொடுத்தார் நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது. நீ இதை பேசுன்னு சொன்னாரு. நீங்களும் நானும் அவருடைய கோபாக்கினைக்கு, அவருடைய உக்கிரத்திற்கு அவர் வருகிற நாட்களிலே தப்புவிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக பிரசங்கித்தேன். இந்த 1:4-5-6 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. அவர் கட்டாயமா வருவார். அவர் ஒரு யாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நிச்சயமா நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நீங்களும் மறைக்கப்பட்டு, ராகாப்பு வேசிய எப்படி நாங்கள் வரும்போது இந்த ஜன்னல் அண்டையில இந்த சிகப்பு நூலை கற்று என்று சொன்ன போது அவள் கட்டியிருந்த போது அவள் மறைக்கப்பட்டாளோ அதுபோல மறைக்கப்பட்டு காக்கப்படுவீர்கள். அப்படி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய மகா சங்காரமான நாளிலே நான் அழிக்க கூடாதையா, என் குடும்பம் அழிக்கப்பட்டு விட கூடாதையா, என் பிள்ளை கேட்டுட்டான் நான் தெரியாம செய்துட்டேன், என் மகன் கேட்டுட்டான் நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன செய்ய வேண்டியிருக்காண்டவரே என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் இரக்கம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை காரியமோ இருக்கா, அத்தனை காரியத்தை உயித்து ஆராய்ந்து பார்த்து தன்னைத்தானே நிதானித்து அறிகிற மனுஷர்களாய் மாறுவோமா, ஒப்பு கொடுப்போமா. வேதத்துல நமக்கு தெரியல, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் சொல்லுங்க இரக்கம் பெறுவான், வாழ்வடைவான். கேட்டிருக்கோம்ல, இப்போ ஆண்டவரே இனிமே நானு செப்பனியா வார்த்தையை கேட்டிருக்கிறேன், அதனால இனிமே நானு எங்க இருக்கணுமோ அங்க இருப்பேன் ஐயா. நீ வருகிற நாள்ல என்ன மன்னிங்கப்பா, என் மேல உங்க கோபத்தை உக்கிரத்தை ஊத்திராதீங்கப்பான்னு சொல்லி ஜெபிப்போமா. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல மனமிறங்கி என்னை பாதுகாத்து என்னை நடத்தி இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை சொல்ல வைத்தீரப்பா. யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உம்முடைய வருகையின் நாட்களிலே கடைசி காலத்திலே உம்முடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு ஆணாயும்படிக்கு இந்த வார்த்தையை வைத்தேன். ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நல்லா சிந்திக்கிறதற்கு தியானிக்கிறதற்கு நல்ல புத்திகளை கொடும் ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தை கொடுமாண்டவரே. அந்த ஞானத்தினாலே உம்முடைய ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படாதபடிக்கு, நாங்கள் மனம் மாறுகிற போது நீர் மனம் மாறி இருக்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே உலகத்தை பார்த்து உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்தே சோர்ந்து போய் அப்ப எனக்கும் பரலோகத்துல இனிமே நரகம்தான் கிடைக்கும்னு சொல்லி யாரும் தீர்மானிக்காதபடிக்கு இந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்டதன்படி உம்மிடத்திலே அறிக்கை செய்யும் போது, உம்மிடத்திலே காத்திருக்கும் போது, உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தப்புவியும் ஆண்டவரே, நீர் தப்புவியும் ஆண்டவரே. அப்பா இதுவரை என்னோடு இடைப்பட்டேன், இதுவரை என்னோடு இடைப்பட்டேன், இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு இந்த வார்த்தை வீணாய் போய்விடாதபடிக்கு, இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் யார் மனதிலும் வெறுப்பையோ கசப்புகளையோ மேட்டுமைகளையோ கொண்டு வராதபடிக்கு நல்ல வார்த்தையாய், புகழுள்ள வார்த்தையாய், புண்ணியமுள்ள ஒரு வார்த்தையாய் மாற்றி ஆசீர்வதியும். இதுவரை உதவின தேவன், இதுவரை எங்களை தாங்கின தேவன், தொடர்ந்து தாங்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
தேவ தரிசனத்தோடு செயல்படும் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப எம் ரஞ்சித் குமார், கே புதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424642, ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 001559. உங்கள் சகல ஜெப ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன், 2/26 எஸ்பி நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட், 625706. போன் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் moses.spn.k@gmail.com.